வணக்கம். இயேசு கிறிஸ்து அவதரித்த நாளான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மற்றும் அனைத்து மத மக்களாலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை மட்டுமல்லாது உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற சேந்தோம் தேவாலயத்தில் சரியாக இன்று இரவு 9:30 முதல் தொடங்கி இந்த திருப்பலி என்பது நடைபெற்று வருகிறது. இன்று இரவு 9 இந்த ஆங்கில மொழியிலான திருப்பலியும் 11:30 தமிழ் மொழியில் திருப்பலியும் நடைபெறுகிறது. தற்போது சேந்தோம் தேவாலயத்திற்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துமஸ் இரவை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்காக குடும்பத்தினருடன் புத்தாடை அணிந்து குழந்தைகளுடன் தற்போது இந்த திருப்பலியில் பங்கேற்று வருகிறார்கள். தொடர்ந்து தேவாலயத்திற்கு மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது நம்மிடம் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கிட்ட கேட்க, சார் வணக்கம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்திருக்கீங்க, கிறிஸ்துமஸ்னா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான தருணம்? எல்லா ஃபெஸ்டிவலுமே மகிழ்ச்சியான தருணம் இது. எல்லாருமே இப்போ மீட் பண்ணலாம், எல்லாருமே மீட் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம். இங்கே பார்க்காத ஆள் கூட பார்க்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அது சந்தோஷமான ஒரு நாள், ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? வருஷம் எப்போ வருவீங்க? இப்போ மழை வேற கொஞ்சம் ஈவினிங்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, வரதுல எதுவும் சிரமம் இருக்கு? மழை பெஞ்சிருந்துன்னா இப்போ மழை விட்டுருச்சு, எங்களுக்கு மழை விட்டுருச்சு. அதனால நான் கிளம்பி வந்துட்டோம். காலையில் 4 வரல இருப்போம், அதுக்கப்புறம் தான் வீடு கிளம்பி போவோம். வருஷம் கிறிஸ்மஸ்னா எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும், குடும்பத்தோட வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. சர்ச்சுக்கு வந்தாலே எப்போதும் ஒரு பீஸ்ஃபுல் தான் மைண்டுக்கு, சந்தோஷமாக இருக்கு. நிச்சயமாக இந்த சேந்தோம் தேவாலயம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறை கொண்டது. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவோட இருந்த அந்த 12 சீடர்களில் 3 சீடர்களின் அந்த ஜீவ சமாதியிலிருந்து தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 2 தேவாலயங்கள் என்பது ரோம் மற்றும் ஸ்பெயின் ஆகக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய சூழலில் புனித தோமையர் என்ற சீடரின் அந்த கல்லறையின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயமாக தான் இந்த புனித தோமையர் தேவாலயம் என்பது இருக்கிறது. 1923 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் 1800 வெள்ளை பிரிட்டிஷ்காரர்களால் மீள் வடிவம் பெற்று தற்போது சென்னையின் ஒரு ஆகப்பெரும் அடையாளமாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட மக்கள் தற்போது திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறார்கள். வருடாந்தோறும் இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் இந்த திருப்பலி என்பது நடைபெறும். மழையின் காரணமாக தற்போது திருப்பலி என்பது இங்கே நடைபெறாது என்றும் ஆலயத்திற்கு உள்ளேயே திருப்பலி என்பது இந்த வருடம் தொடரும் என இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் தற்போது நேரம் கூட தற்போது குடும்பத்தினருடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தேவாலயங்களுக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. நண்பர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குடும்பத்தினர் தங்களுடைய குழந்தைகள் அழைத்து வந்திருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான தருணமாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. நிஷாந்த், தற்போது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது 2 பிறகு நடைபெற்று வருகிறது, மக்கள் எப்படி உணர்கிறார்கள்? ஆமாம், நிச்சயமாக இந்த கொரோனா என்பது 2020 முதல் 2021 கடந்த ஆண்டில் கூட ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் தான் திருப்பலியன் என்பது கிறிஸ்துமஸ் தினத்தின் இந்த இரவு நேரங்கள் நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா போன்ற எந்த விதமான அசாதாரண சூழல்களும் இல்லாமல் இருக்குது. பொதுமக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்காக தயாரி தற்போது வந்துட்டுருக்காங்க. தேவாலயங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த குடிலில் அந்த கிறிஸ்துவின் அந்த கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட சேந்தோம் தேவாலயத்தில் மட்டும் தற்போது 2000 மேற்பட்ட பொதுமக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 மேற்பட்டோர் ஆலயத்தின் உள்ளே நடைபெற்று வரக்கூடிய திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து சென்னையில் சேந்தோம் மட்டுமல்லாது பெசன் நகர், அதே போல் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மேரி ஆலயம், ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் என சென்னையின் முக்கிய பல்வேறு இடங்களில் தற்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்காக குடும்பத்தினராகவும் அதே போல் நண்பர்களுடனும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் போலீசின் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய சூழலில் தற்போது தேவாலயம் அந்த இருக்கக்கூடிய அந்த சேந்தோம் சாலையில் அதிக அளவிலான போக்குவரத்து என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான நண்பர்கள் கூட்டம் என்பது தற்போது சேந்தோம் தேவாலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த திருப்பலி என்பது 11:30 தமிழ் திருப்பலி என்பது தொடங்க இருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் இப்போ பார்க்க முடிகிறது.